வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூன் 8 சனிக்கிழமை மாலை வானிலை அறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர அதிகபட்ச மழை பொழிவு ஒரு சில இடங்கள், அதாவது ஒரு சில அதிகபட்சமாக பொழிந்த இடங்கள் மற்றும் வானிலை அமைப்பு. இன்று மழை எங்கே தொடங்கியிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெல்லாம் மழை இருக்கிறது, இன்றைக்கு நாளைக்கு எப்படி, வரக்கூடிய நாட்கள் எப்படி, இவையெல்லாம் இதில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா 13 சென்டிமீட்டர், மேலும் வாலாஜா ரயில் நிலையம் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் 8 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, மேலும் இதெல்லாம் தலா 7 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, மதுரை மாவட்டம் இடையப்பட்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தலா 6 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை 5 சென்டிமீட்டர், மேலும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் கலியல் 5 சென்டிமீட்டர், மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்ப்பாடி 5 சென்டிமீட்டர், ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, மேலும் கரூர் பஞ்சப்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பட்டநாடு, மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு, மேலும் நீலகிரி மாவட்டம் தேவாலா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தொண்டிக்கோட்டை தலா 4 சென்டிமீட்டர். இன்னும் 3, 2, 1 சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம். தென்னிந்திய வளிமண்டலத்தில், அதாவது ஆந்திர பிரதேசம் முதல் கர்நாடகாவின் வடக்கு கடலோரம் வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து அதே இடத்துல மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஒன்றிணைவதற்காக மேற்கு நோக்கி. அதாவது அரபிக் கடலோரம், மகாராஷ்டிரா, கோவா, வடக்கு கர்நாடகா இணைக்கும் பகுதியில் உள் நிலப்பரப்பில், பெரும்பாலும் கடலோரத்துக்கு போகாமல் உள் நிலப்பரப்பிலேயே, அதாவது கோவா, ரத்னகிரி, மும்பையை விட உள்ளே அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கு ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறது. அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா இணையும் பகுதி தொடங்கி தெலுங்கானா வரைக்கும், தெலுங்கானாவோட தெற்கு பகுதி, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா எல்லைப்பகுதியெல்லாம் அதிக மழை பொழிவை கொடுக்கப் போகிறது. இப்போ தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மழை தொடங்கியிருக்கு. மேலும் ஆங்காங்கே அப்படியே பாலக்காட்டு, அதாவது கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தொடங்கி அப்படியே அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை தொடங்கியிருக்கு. அதே போல் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை தொடங்கியிருக்கு. இந்த மழை பொழிவானது மாலைக்கு மேல், இன்றைக்கும் தாமதமாகத்தான் மழை தொடங்கும், இன்றைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் தான் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் நேற்றை விட சற்று கூடுதலான மழை பொழிவு தெரிகிறது கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோரம். தாமதமாக தொடங்கி தாமதமாக பொழிந்து அதிகாலை வரைக்கும் ஒரு சில இடங்களில் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நேற்றை விட சற்று கூடுதலாகத்தான், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, மிக கனமழை பொழிவும் கிடையாது, சாதாரண 5-6 சென்டிமீட்டருக்குள்ளே இன்றைக்கு பல இடங்களில் 1 சென்டிமீட்டர்லேருந்து 5-6 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு இருக்கும். இன்றைய மழை பொழிவு முதலிடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும் தூரல் நனைக்கும் மழைகள், லேசான மழைகள் இருக்கும். தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் கொஞ்சம் கூடுதல் மழையும், திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கெல்லாம் தூரல் நனைக்கும் மழைக்கு தான் வாய்ப்பு. அதேபோல் கடலூர் உள்பகுதியை விட கடலோரம் குறைவாகவும், விழுப்புரம் உள்பகுதியை விட விழுப்புரம் கடலோரம் குறைவாகவும், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலைக்கு நல்ல மழை பொழிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கும் சென்னை மற்றும் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூருக்கு கனமழை காத்திருக்கிறது. அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கும், சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்திற்கும், நீலகிரி மாவட்டத்திற்கும் நல்ல மழை தெரிகிறது. பாலக்காட்டு கணவாய்க்கு வாய்ப்பில்லை, ஏற்கனவே அந்த நேரம் நிறைவடைந்து விட்டது. வந்திருந்தால் 3 மணிக்கு வர வேண்டும், 3 மணிக்கு இல்லாவிட்டால் இனிமேல் நாளை மாலை தான். இனிமேல் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் அங்காங்கே இருக்கும், மதுரை மாவட்டத்தில் இருக்கும், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும், விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதியிலையும், மதுரை மாவட்ட கிழக்கு, மதுரை மாநகரம் இந்த பகுதிகளில் மட்டுமே இருக்கும். பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளுக்கு நேரமாகிவிட்டது. இனிமேல் கண்டிப்பாக கணவாய் பகுதிகளில் இருக்காது, அதாவது காற்று பகுதிக்கு வேணால் இருக்கலாம், தாராபுரத்திலிருந்து
அது இன்றைக்கு மாலை இரவிலே கொடுக்கும். ஆனால் இன்றைய விட நாளை குறைவில், இன்றைய விட நாளை பாதியாக குறைந்துவிடும் மழை. நாளையும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரந்தான் முதலிடந்து பிடிக்கும், இன்றைய விட நாளை பாதியாகிவிடும். நாளைய மறுதினம் இல்லை எனலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஒரு சில இடங்களும், காற்று நுழையாத மதுரை வடக்கு மற்றும் நத்தம் பகுதியில் ஒரு இடங்கள்லையும், அதை ஒட்டியுள்ள பகுதி நான் வந்து நத்தம் நத்தம்னு பேர் அறிவிக்கிறேன், ஆனால் அந்த நத்தத்தில் பெய்யும் நான் சொல்ல முடியாது. நத்தத்துக்கும் மதுரைக்கும் இடையில் ஏதாவது கிராமத்தில் கொஞ்சம் மழை பொழியும். நத்தம் மற்றும் மதுரை மற்றும் பொன்னமராதி இந்த இடைப்பட்ட முக்கோண பகுதியில் ஒரே ஒரு இடத்துல மழை பெய்யலாம், அவ்வளோதான். அதுவும் வரக்கூடிய 10, 11, 12 தேதியில். அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, சேலம் மாவட்ட பகுதிகள். ஆக நாளையுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு, தீவிர மழைப்பொழிவு நிறைவடைகிறது. ஏற்கனவே இன்றுடன் நிறைவடைய போகிறது. நாளை லேசாகத்தான் இருக்கும். நாளை மறுநாள் 10, 11, 12 தேதியெல்லாம் மழைக்கு வாய்ப்பு பெரிதாக இல்லை. அறிவிக்கப்பட்ட அந்த நிலை ஈரோடு வடக்கு மற்றும் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் இருக்கலாம், வடவுள் மாவட்டங்களையும் ஒரு சில இடங்கள் இருக்கலாம், ஒரு சில இடங்கள் தான் எண்ணி விடலாம். கிராமங்களில் எங்கே இருக்கிறதுன்ற அதில் மிகக்குறைவான பரப்பில் தான் மழைப்பொழிவு இருக்கும். அடுத்தபடியாக கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக்கொண்டே அந்த காற்று சுழற்சி தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகா பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு பிறகு செயலிழந்த வடிவிலே வரக்கூடிய 16, 17 தேதிகளில் ஆந்திர பிரதேசத்தில் நீடிக்கும் என்பதனால் மீண்டும் வடகடலோர பகுதிகளுக்கும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு இம்மாதம் 16ஆம் தேதிக்கு மேல், 18ஆம் தேதியிலிருந்தான் வாய்ப்பு தெரியுது, 18ஆம் தேதி 19, 20 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும். மேலும் அடுத்த வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலோரம் மற்றும் அரபிக்கடலோரம் அல்லது நிலப்பரப்பு மீது உருவாகி வரக்கூடிய மாத இறுதியில் 21ஆம் தேதி 22ஆம் தேதிக்கு மேலே மாத இறுதி நாட்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல் ஜூலை முதல் வாரத்திலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக ஜூன் இறுதி வாரம் மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் மட்டும் மழைப்பொழிவை, நல்ல மழைப்பொழிவை கொடுத்து ஜூலை 2ஆம் வாரத்தில் தீவிரம் குறைந்து ஜூலை 3ஆம் 4ஆம் வாரம் 15ஆம் தேதிக்கு மேல் மாத இறுதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இந்த மழைப்பொழிவு அணைகளுக்கு நீர்வரத்தை ஜூலை இறுதியிலிருந்தான் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் செப்டம்பரில் அணைகளுக்கு நீர்வரத்து கூடுதலாக கிடைக்கும். அது வரைக்கும் ஜூன் ஜூலை மழைப்பொழிவு எல்லாமே இந்த காற்று பகுதிகள், சமவெளி பகுதிகள், பாசன பகுதிகள் என்று உள்பகுதிகளில் கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் அவ்வப்பொழுது கொடுத்தாலும் அணைகளுக்கு நீர்வரத்தை அதிகம் ஏற்றும், அதாவது விரைவாக ஏற்றும் ஒரு மழைப்பொழிவு என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பது ஏற்கனவே வழங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக ஜூலை இறுதியிலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.